அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலம் தா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அனசிபுணு மாலிக் அலி அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இபுனு மாஜா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பலபுல் எல்மி ஃபரியதத்துன் குல்லி முஸ்லிமின் கல்வியை தேடி சென்று கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கட்டாய கடமை என்று நபிகள் நாயகம் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கல்வியை கற்பது கடமை என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் கல்வியை நாமாக தேடிச் சென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு தெரியாத ஒரு ஞானம் நமக்கு தெரியாத ஒரு அறிவு யாரிடமாவது இருக்கிறது என்று நாம் கேள்விப்பட்டால் அவர் எவ்வளவு தூரத்தில் வாழ்ந்தாலும் அவரை தேடி சென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்தில் எவ்வளவோ கல்விகள் இருக்கிறது எல்லா கல்விகளையும் கற்பது கடமையா என்றால் அப்படி அல்ல இந்த அஜீஸிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது தலபு இல்மில் ஹால் அந்த நேரத்திற்கு எது நமக்கு தேவைப்படுமோ அது சம்பந்தமாக கற்பது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை எல்லா கல்விகளையும் கற்பது கடமை என்று சொன்னால் அப்போ எல்லோரும் பாவியாகி விடுவோம் எல்லோருக்கும் எல்லா கல்வியும் தெரியாது உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பருவ வயதை அடைந்தவுடன் அவர்களுக்கு தொழுகை கடமை தொழுகை சம்பந்தமாக எல்லோரும் கற்றுக்கொள்வது கடமை தொழுகைக்காக உதவி செய்ய வேண்டும் சிறு தொடக்கை நீக்குவதற்காக குளிக்க வேண்டும் பெருந்தொடக்கை நீக்குவதற்காக அப்போ ஒதுவீருடைய கடமைகள் என்ன ஒதுவீருடைய சுண்ணத்துகள் என்ன கடமையான குளிப்பை நாம் எவ்வாறு குளிக்க வேண்டும் தொழுகையிலே நாம் என்ன ஓத வேண்டும் தொழுகையிலே தவறுகள் வந்தால் அது எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கருப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் செல்வந்தர்களோ ஏழைகளோ அவர்கள் வந்து உள்ளூர்வாசிகளோ வெளியூர்வாசிகளோ யாராக இருந்தாலும் கூட தொழுகை சம்பந்தமாக எல்லோரும் கற்பது கட்டாய கடமை ஏன்னா ஏழைகளுக்கும் தொழுகை கடமை செல்வந்தர்களுக்கும் தொழுகை கடமை நோயாளியாக இருந்தாலும் ஆரோக்கியமானவராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட அவருக்கு தொழுகை கடமை ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவர் ஜக்காத்து சம்பந்தமாக ஹஜ்ஜி சம்பந்தமாக கற்க வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு எப்போ கையில் பணம் வந்து ஜக்காத்து கடமையாகிறதோ ஹஜ்ஜி கடமை ஆகிறதோ அப்போது தான் அவர் ஜக்காத்து சம்பந்தமாக எவ்வளவு இருந்தால் எவ்வளவு நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்து போ இது போன்ற சட்டங்களை கற்பது அப்போது அவருக்கு கடமையாகும் ரமலானுடைய மாதம் வரப்போகிறது என்று சொன்னால் ரமலான் சம்பந்தமாக கற்பது நமக்கு கடமை ஜிகாது செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுமானால் ஜிகாது சம்பந்தமாக கற்பது கடமை ஆக எல்லா நேரங்களிலும் நமக்கு கடமையாக இருப்பது தொழுகைதான் ஏன்னா பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் தொழுவது கடமை தொழுகை விடுவதற்கு இந்த மார்க்கத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது எனவேதான் தொழுகைக்கு தேவையான உழு எவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு கடமையான குளிப்பை நாம் குளிக்க வேண்டும் தொழுவதற்கு முன்னால் நாம் எப்படிப்பட்ட ஆடையை அணிய வேண்டும் எப்படிப்பட்ட இடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும் எந்த எதை நோக்கி நாம் தொழுக வேண்டும் தொழுகையில் எவ்வாறு தக்பீர் கட்ட வேண்டும் தக்பீர் கட்டிய பின்னால் என்ன ஓத வேண்டும் இது போன்ற சட்டங்களை எல்லாம் கருப்பது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் எல்லோரின் மீதும் கடமை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவஸ் செல்லம் இந்த அதிசயின் மூலமாக உணர்த்துகின்றார்கள் தொழுகை சம்பந்தமான மற்ற சம்பந்தப்பட்ட கல்விகளையும் கருப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் அல்லாஹ் அருள் புரிவானாக